வணக்கம். ரூபவாயின் பிரதான செய்தி அறிக்கை. இன்று ஹஜ் பெருநாளை கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை இலங்கை ரூபவாயின் கூட்டு தாபனத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் இர்ஷாதே காதர். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து ஹஜ் யாத்திரையை உணர்த்தும் ஐக்கியத்தை அடையாளப்படுத்தி புனித ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றனர் என ஜனாதிபதி தெரிவிப்பு. உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் ஹஜ் பெருநாள் கொண்டாட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் உள்ள இதர கட்சிகளுடன் உடன்பாட்டுடன் செயற்படாமை பாரிய பிரச்சனை என்கிறார் வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம். தெற்காசிய பிராந்தியத்தில் பட்டினியால் வாடும் மக்கள் மிகவும் குறைந்த நாடு இலங்கை என்று சர்வதேச உணவுக் கொள்கை திட்டத்திற்கான ஆய்வு நிறுவனம் தெரிவிப்பு. வரவு செலவு நெருக்கடி அமெரிக்க பொருளாதாரத்தில் பாதக விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. முஸ்லிம்கள் இன்று தியாக திருநாளாம் ஈதுல் ஹல்ஆ புனித ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றார்கள். இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் உறுதியானது ஹஜ் ஆகும். இன்றைக்கு சுமார் 5000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தினர் இறை வழிபாட்டில் மேற்கொண்ட தியாகங்களையே ஹஜ் உணர்த்துகிறது. முஸ்லிம் சமூகத்தின் வசதி படைத்த உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் இறை இல்லமான கௌபத்துல்லாவை தரிசிக்க நாடி செல்வதையே இஸ்லாமிய பரிபாஷையில் ஹஜ் என்று அழைக்கப்படுகிறது. துலுஹஜ் மாதம் பிறையத்தில் மீனாயினம் இடத்தில் தங்கியிருந்து பிறை 9 முதல் பிறை 13 வரையிலான காலப்பகுதிக்குள் புனித கௌபா உட்பட குறிப்பிட்ட சில இடங்களில் கிரியைகளில் ஈடுபடுவது ஹஜ்ஜின் கடமைகளாகும். தக்பீரை முழங்கியவர்களாக நியத்து வைத்து இஹ்ராமியிடும் ஆடையை அணிந்து புனித கஹுபாவை சென்றடைந்ததும் முதன் முறையில் வலம் வருவார்கள். பிறை 8 மினாவில் தங்கியிருந்து பிறை 9 சூரியன் மறைவதற்குள் அரபா மைதானத்தில் ஒன்று கூடி வணக்க வழிபாடுகளிலும் பிரார்த்தனைகளிலும் பாவ மன்னிப்புகளிலும் ஈடுபடுவார்கள். அங்கு வரலாற்று சிறப்புமிக்க பிரசங்கமும் இடம்பெறும். பிறை 10 நாள் இரவில் முஸ்தலிபாயினும் இடத்தில் தங்குவார்கள். மறுநாள் காலை மினாவை நோக்கி சென்று அங்கே ஜம்ராயினும் இடத்தில் ஷைத்தானுக்கு 7 கற்களையும் எறிவார்கள். ஹஜ் பெருநாள் சில பகுதிகளையும் கத்தரிப்பார்கள். இக்காலத்திற்குள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சம்பவத்தை நினைவூட்டும் உள்யாவையும் நிறைவேற்றுவார்கள். இறுதியாக மீண்டும் புனித கௌபாவை சுற்றி 7 வலம் வந்ததும் புனித ஹஜ் கடமை முடிவடைகின்றது. புனித ஹஜ் கடமையை பூரணமாக நிறைவேற்றியவர்களையே ஹஜ் என்று அழைப்பார்கள். ஹஜ்ஜை முறையாக நிறைவேற்றுபவர் அன்று பிறந்த பாலகனை போல் வீடு திரும்புகிறார் என நபிகளார் கூறியுள்ளார்கள். ஹஜ் ஒரு சர்வதேச மாநாடு. இதன் மூலம் சர்வதேச சகோதரத்துவம், சமாதானம், சமத்துவம், இஸ்லாமிய மறுமலர்ச்சி ஆகியன தோற்றுவிக்கப்பட நல்லதொரு சந்தர்ப்பமாக அமைகிறது. தியாகத்தோடு செய்கின்ற ஹஜ் ஒரு மனிதனின் லௌகீக மற்றும் ஆன்மீக விடயங்களுக்கு ஒரு துணையாக அமைகின்றமை மறுக்க முடியாத உண்மையாகும். புனித ஹஜ் கடமையை நிறைவேற்ற மக்கா மாநகருக்கு செல்லாத பிற முஸ்லிம்கள் ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள். الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين. வசதி படைத்தோர் உலகியாவுடைய கடமையை நிறைவேற்றி ஹஜ் பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவார்கள். வாழ்நாளில் ஒரு முறையாவது ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு அருள் புரிய எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்வை முஸ்லிம்கள் பிரார்த்திக்கட்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். தியாக திருநாளாம் புனித ஹஜ் பெருநாளை முஸ்லிம் மக்கள் உலக நாடுகளிலும் இலங்கையிலும் சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றனர். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நாடெங்கிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்று வருகின்றன. மேமன் சங்கம் ஏற்பாடு செய்த ஹஜ் பெருநாள் தொழுகை காலிமுகத்தடையில் இன்று காலை இடம்பெற்றது. தொழுகையில் பெரும் எண்ணிக்கையிலான முஸ்லிம் மக்கள் பங்கு கொண்டனர்.
வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை மைதானத்தில் ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று காலை இடம்பெற்றது. மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகம் முதன்முறையாக திறந்த வழியில் இந்த தொழுகை ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொழுகையும் குத்பா பேருரையும் மௌலவி அல் ஆவிஸ் ஐஎம் ரியாஸ் நடத்தி வைத்தார். இதில் பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர். காத்தாங்குடி இஸ்லாமிய மத்திய நிலையம் ஏற்பாடு செய்த ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று அதிகாலை நபிகளால் சுன்னத்திற்கு அமைவாக திறந்த தடலில் அன்வர் பள்ளிவாசல் முன்பாக கடற்கரை மைதானத்தில் இடம்பெற்றது. இத்தொழுகையில் பிரதி அமைச்சர் எம் எல் ஏ மிஸ்புல்லாவும் கலந்து கொண்டார். ஏறாவூர் அலிகா தேசிய பாடசாலை மைதானத்திலும் இன்று காலை விசேட கூட்டத் தொழுகை இடம்பெற்றது. தௌஹீத் ஜமாத்தினர் இதனை ஏற்பாடு செய்திருந்தனர். கிண்ணியா பிரதேசத்தில் பெருநாள் தொழுகை கிண்ணியா மத்திய கல்லூரியில் இடம்பெற்றது. அஷேக் இதாயத்துல்லா நலிமியினால் தொழுகை ஏற்பாடு செய்திருந்தது. குளியாப்பட்டி ஆரிகாமம் தௌஹீத் ஜும்மா பள்ளிவாசன ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஹஜ் பெருநாள் தொழுகை பள்ளிவாசல் திடலில் நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் பாரூக் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புத்தளம் பெரியப்பள்ளி ஏற்பாடு செய்திருந்த பெருநாள் தொழுகை புத்தளம் ஜாகிரா தேசிய பாடசாலை இன்று இடம்பெற்றது. தொழுகையும் குத்மாவை மௌலவி எச் எம் மின்ஹாஜ் இஸ்லாஹி நடத்தி வைத்தார். இதில் பலர் கலந்து கொண்டனர். மலேகா பகுதிகளிலும் பல இடங்களில் ஹஜ் பெருநாள் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. ஹட்டன் ஜும்மா பள்ளி வாசலிலும் ஹஜ் பெருநாள் தொழுகை சிறப்பாக நடைபெற்றது. இதில் பெரும் எண்ணிக்கையிலான முஸ்லிம் மக்கள் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்டத்திலும் ஹஜ் பெருநாள் தொழுகை பல பள்ளிவாசல்களிலும் திடல்களிலும் இடம்பெற்றுள்ளன. சம்மாந்துறை அல் மர்ஜான் முஸ்லீம் மகளிர் கல்லூரி மைதானத்தில் இத்தொழுகை இடம்பெற்றுள்ளது. தொழுகையை மௌலவி இப்ராஹிம் நடத்தி வைத்தார். நாவிதன் வழி சவளக்கடை ஐந்தாம் குலனி அமீர் அலி விளையாட்டுத் தடையில் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. தொழுகையும் குத்பா பிரசங்கத்தை மௌலவி ஜிப்ரி மௌலான நடத்தி வைத்தார். ஆறாம் குலனி பிரதேசங்களிலும் தொழுகைகள் இடம்பெற்றன. சாய்ந்தமரது ஜும்மா பெரிய பள்ளி வாயிலும் இன்று பெருநாள் தொழுகை இடம்பெற்றுள்ளது. மௌலவி ஜட் முபாரக் தொழுகையும் குத்பா பிரசங்கத்தை நிகழ்த்தினார். இதில் பலர் கலந்து கொண்டனர். புசல்லாவ ஜும்மா மசித் பள்ளிவாசலில் இன்று காலை ஹஜ் பெருநாள் தொழுகை ஜும்மா மசித்தின் பிரதான இமாம் தலைமையில் நடைபெற்றது. இரக்காமம் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் ஏற்பாடு செய்யப்பட்ட ஹஜ் பெருநாள் தொழுகை பள்ளிவாசல் தலைவர் அல்ஹாஜ் ஏலம் இஸ்மாயில் தலைமையில் குளக்கரை மைதானத்தில் நடைபெற்றது. பள்ளிவாசலின் பிரதான இமாம் மௌலவி ஏஜா அஜ்மீர் தொழுகையும் குத்பா பிரசங்கத்தையும் நிகழ்த்தி வைத்தார். காலே தலாப்பிட்டியில் அமைந்துள்ள மொஹிதீன் ஜும்மா பிரதான பள்ளிவாசலை ஹஜ் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. பெரும் தொகையான முஸ்லிம் மக்கள் இதில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் உஸ்மானிய கல்லூரி மைதானத்தில் யாழ் மாவட்ட உலமா சபையின் தலைவர் மௌலவி அசீஸ் தலைமையில் பெருநாள் தொழுகையும் துவா பிரார்த்தனை இடம்பெற்ற இத்தொழுகையில் பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் உஸ்மானிய கல்லூரி மைதானத்தில் யாழ் மாவட்ட உலமா சபையின் தலைவர் மௌலவி அசீஸ் தலைமையில் பெருநாள் தொழுகையும் துவா பிரார்த்தனை இடம்பெற்றன இத்தொழுகையில் பலர் கலந்து கொண்டனர். மருதமுனை இஸ்லாமிய பிரசார நிலையத்தின் ஏற்பாடு செய்யப்பட்ட ஹஜ் பெருநாள் தொழுகை மருதமுனை கடற்கரை திறந்த வழியில் நடைபெற்றது. மத்திய நிலையத்தின் தலைவரும் தாருல் ஹுதா மலர் கல்லூரி அதிபருமான எம்எல்ஏ முபாரக் தொழுகை நடத்தியதுடன் குத்பா பிரசங்கத்தை நிகழ்த்தி வைத்தார். உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து ஹஜ் யாத்திரை உணர்த்தும் ஐக்கியத்தை அடையாளப்படுத்தி புனித ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றனர் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு விடுத்துள்ள ஹஜ் பெருநாள் வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம் சமூகத்துடன் இணைந்து இலங்கை வாழ் முஸ்லிம்களும் ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றனர். முகமது நபி அவர்களினது சிரேஷ்ட தன்மை, சமாதானம் மற்றும் உத்வேகம் ஆகியன இந்நன்னாளில் வலியுறுத்தப்படுகின்றன. குர்ஆனின் போதனைக்கு அமைவாக முஸ்லிம் மக்கள் வரலாறு முழுவதிலும் மதத்துடன் பின்னிப்பிணைந்துள்ளனர். நாட்டின் முன்னேற்றத்துக்கும் அனைத்து மக்களினதும் அபிவிருத்திக்கும் இவர்கள் பங்களிப்பு செய்கின்றனர்.
இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு வருடாந்த ஹஜ் யாத்திரையில் கலந்து கொள்வதற்கு சகல வசதிகளையும் அரசாங்கம் செய்து கொடுத்திருப்பதை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி, இலங்கை வாழ் முஸ்லிம் மக்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஈத் உல் அல்ஹா ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக ஜனாதிபதி தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மதம் மற்றும் சமூக வாழ்க்கை மேம்பாட்டின் நோக்கில் நடைபெறும் ஹஜ் யாத்திரை உலக வாழ் அனைத்து மக்களுக்கும் எடுத்துக்காட்டாகும் என்று பிரதமர் டி எம் ஜாரத்ன தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்துடன் துரிதமான அபிவிருத்தி ஏற்பட்ட போதிலும் மனிதாபிமான குணாம்சங்களுக்காக செயற்பட வேண்டும் என்று முகமது நபி போதித்துள்ள போதனைகளை எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஹஜ் பெருநாள் தமக்குள் உள்ள அர்ப்பணிப்புகளை பிரதிபலிப்பதாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நோக்கில் உலகம் முழுவதிலும் உள்ள முஸ்லிம் யாத்திரியர்கள் மக்கா நகரில் ஒன்று கூடியுள்ளனர். சுயநலமற்ற மனித தத்துவத்தை உலகுக்கு நிலைநாட்டுவதற்கு புனித மக்கா நகரில் துவா பிரார்த்தனையில் ஈடுபடும் அனைவருக்கும் ஹஜ் பெருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரும் ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர். இலங்கையில் உள்ள அனைத்து அரசு கட்சிகளுக்கும் நாட்டின் எந்தவொரு பகுதியிலும் அரசு செய்வதற்கான சுதந்திரம் இருக்க வேண்டும் என அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். அரசு அதற்கான பின்னணி ஏற்படுத்தியுள்ளது. எனினும் சில சந்தர்ப்பவாதிகள் தமது குறுகிய நோக்கங்களுக்காக வன்முறையில் செயற்படுவது கவலைக்குரிய விடயம் என்று அமைச்சர் தெரிவித்தார். தபால் தொலைத்தொடர்பு பிரதி அமைச்சர் சனஜயசுரபி வரவேற்க நிகழ்வு நேற்று மாத்திரை நடைபெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிலுள்ள இதர கட்சிகளுடன் உடன்பாட்டுடன் செயற்படாமை பாரிய பிரச்சினை என்று வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். இதனால் தனது கட்சி அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்கும் நிகழ்வையும் சத்தியப்பிரமாணம் செய்யும் நிகழ்வையும் பகிஷ்கரித்ததாக அவர் ரூபவாயினிக்கு அளித்த விஷேடப்பட்டியில் தெரிவித்துள்ளார். தேர்தலை தொடர்ந்து பல்வேறு விடயங்களிலே எங்களுடைய கூட்டு கட்சிகளுடைய கருத்துக்கள் புறந்தள்ளப்பட்டன. அமைச்சரவை நியமனம் தொடர்பாக அமைச்சரவை நியமனம் பார்த்தால் அந்த கட்சிகளுடைய தெளிவை புறந்தள்ளி அந்த கட்சிகளைச் சேர்ந்தவர்களை தமிழ்நாடு கட்சியைச் சேர்ந்த ஒரு சிலரே தெரிவு செய்தார்கள். அது எப்படி இருக்கின்றது என்றால் உங்கள் பெயரில் எங்கள் தெரிய வேண்டும். இது போன்ற பிரச்சனைகளால் தான் அந்த அமைச்சரவையினுடையதும் உறுப்பினர்களுடைய பதவி பிரமாணத்தை நாங்கள் புறக்கணிக்க நேரிட்டது. வடமாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மூன்று பேர் சட்டத்தரணி ஒருவரின் முன்னிலையில் இன்று வவுனியாவில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். எம் தியாகராஜா, கே சர்வேஸ்வரன், எஸ் சிவமோகன் ஆகியோர் இவ்வாறு பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் இதில் கலந்து கொண்டார். தெற்காசி பிராந்தியத்தில் பட்டினவாடு மக்கள் மிகவும் குறைந்த நாடு இலங்கை என்று சர்வதேச உணவு கொள்கை திட்டத்திற்கான ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த ஆய்வுக்காக 120 நாடுகளின் புள்ளி விவரங்கள் அடிப்படையாக கொள்ளப்பட்டன. இலங்கை இதில் 43rd இடத்தில் உள்ளது. பாகிஸ்தான் 57rd இடத்திலும் பங்களாதேஷ் 58rd இடத்திலும் இந்தியா 63rd இடத்திலும் உள்ளன. போஷாக்கின்மை, சிறுவர்களின் இறப்பு வீதம், எடை குறைந்த சிறுவர்கள் போன்ற தகவல்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. உலகில் ஆகக்கூடிய மக்கள் பட்டினல் வாடும் நாடுகள் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. அரசு நடைமுறைப்படுத்திய பொருளாதார கொள்கைகளும் இலங்கை பெற்ற முன்னேற்றமும் இதற்கு காரணமாகும். தேசிய உணவு உற்பத்தி, பயிரிட்டு நாட்டை கட்டியெழுப்பும் வாழ்க்கை எழுச்சி வீட்டுத் தோட்ட திட்டங்கள் என்பன இவற்றில் சிலவாகும். அரசு உரமானிய வழங்கியமையும் உணவு உற்பத்தி அதிகரிக்க செய்துள்ளது. இதனால் இலங்கை அரிசியில் தன்னிறைவு கண்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி வட்டி வீதங்களை குறைத்துள்ளது. நாட்டின் பணவீக்கம் குறைந்துள்ளமை இதற்கு காரணமாகும். இதன் மூலம் கைத்தொழிலாளர்கள், முதலீட்டாளர்கள், நுகர்வோர் ஆகியோருக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் தெரிவித்துள்ளார். பணவீக்கம் குறைந்து மக்களின் கொள்வனவு சக்தி அதிகரிக்கும். கைத்தொழிலாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு குறைந்த வட்டியில் வங்கி கடன்களை பெற முடியும். பணவீக்கம் குறைந்ததால் பொருட்களின் விலைகளும் ஸ்திரத்தன்மையில் காணப்படுவதாக மத்திய வங்கியின் ஆளுநர் குறிப்பிட்டார். கடந்த 56 மாதங்களாக இலங்கையில் பணவீக்கம் ஒரு தனி இலக்கத்தில் உள்ளது. 6% இதனை 5% குறைப்பது அரசின் நோக்கம் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் குறிப்பிட்டார்.
தேசிய தொலைக்காட்சி பொதுநலவய நாடுகளின் மாநாட்டுக்கான நிகழ்ச்சிக்கு அமைவாக பல்வேறு நிகழ்ச்சிகளையும் ஒழுங்கு செய்துள்ளது. மக்கள் கலந்து கொள்ளல் உட்பட மாநாடு தொடர்பாக அறிவூட்டுவது இதன் நோக்கமாகும். எதிர்வரும் 21ஆம் தேதி தொடக்கம் நவம்பர் மாதம் முதலாம் தேதி வரை வடக்கு மற்றும் தெற்கிலிருந்து இந்த நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். 120 நகரங்களை கடந்து 10 நாட்கள் முழுவதும் வரும் இந்த வாகன பேரணி 30ஆம் தேதி காலிமுக்கு தடையில் நிறைவு பெறும். இதனை முன்னிட்டு காலிமுக்கு தடையில் பாரி இசை நிகழ்ச்சி ஒன்றும் இடம்பெறும். நுகசவன செயலமர்வுகள் கல்வி கருத்தரங்கள் என்பது பிரதான நகரங்களை கேந்திரமாக கொண்டு நடைபெறும். மாநாட்டின் முக்கியத்துவம் இதன் மூலம் இலங்கைக்கு கிடைக்கும். பொருளாதார அரசியல் அனுகூலங்கள் தொடர்பாக மக்கள் அறிவுறுத்தப்பட உள்ளனர். பொதுநலவாய மாநாட்டுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சி தொடர்பாக ரூபவாகினி சிரேஷ்ட அதிகாரிகள் இன்று கலந்துரையாடினார்கள். இந்த நிகழ்ச்சியை வெற்றியடை செய்வதற்கான பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. பணிப்பாளர் நாயகம் சந்திரபாலில் இணக்கை பிரதம நிறைவேற்றதிகாரி காமினி ராசபுத்திர ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். பொதுநலவாய மாநாட்டை முன்னிட்டு காலி நகரமும் மீள் அபிவிருத்தி செய்யப்படுகின்றது. காலி ஒல்லாந்தர் கோட்டை பழைய கச்சேரி நீதிமன்ற கட்டிடத் தொகுதிகள் என்பன புராதன கட்டிடக் கலைகளுக்கு அமைய புனரமைக்கப்படும். பாதுகாப்பு படையினரும் நகர அபிவிருத்தி அதிகார சபையும் பூர்ண ஒத்துழைப்பை வழங்குகின்றன. மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் காலி நகரில் நடைபெறவுள்ளது. உள்நாட்டு வெளிநாட்டு பிரதிநிதிகள் மாநாடு ஹிக்கடுவையில் நடைபெறும். சுற்றுலா வலயத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் பல புதிய ஹோட்டல்கள் டிசம்பர் மாதத்தில் திறக்கப்படும் என்று பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு வசதிகளை வழங்குவதே இதன் நோக்கமாகும். 2016 ஆண்டளவில் 25 லட்சம் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வரவழைப்பதே அரசாங்கத்தின் இலக்காகும். இதற்காக 50,000 ஹோட்டல் அறைகளை புதிதாக நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் இதற்கான திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. புதிய ஹோட்டல்கள் நிர்மாணிக்கப்படுவதன் மூலம் 5 லட்சம் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகின்றன. இலக்கை பூர்த்தி செய்வதன் மூலம் நாட்டுக்கு வரும் வெளிநாட்டு வருவாய் 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கும். கடந்த வருடத்தில் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10 லட்சமாக அதிகரித்துள்ளது. இவ்வருடத்தில் கடந்த 9 மாத காலப்பகுதியில் 8 லட்சத்திற்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இது கடந்த வருடத்திலும் பார்க்க 16% வளர்ச்சியாகும் என்று பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. டெங்கு ஒழிப்பிற்காக நாட்டு தலைவரின் தலைமையில் செயலாற்று அணியொன்று ஏற்படுத்தப்பட்ட ஒரே ஒரு நாடு இலங்கை என்று சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். டெங்கு நோயின் தற்போதைய நிலைமைகள் சம்பந்தமாக அறிவூட்டும் பொருட்டு நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கில் உரையாற்றுகையில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்த கருத்தரங்கு கொழும்பு பண்டநாயக்க ஞாபக சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. கடந்த வருடம் 100% இருந்த டெங்கு மரண எண்ணிக்கை கடந்த 10 மாதங்களில் 0.3% குறைந்துள்ளது. சுகாதார அமைச்சும் அரசும் எடுத்த நடவடிக்கைகள் இதற்கு காரணமாகும். மருத்துவர்கள் தாதிமார்கள் உட்பட சுகாதார சேவை பணியாளர்களுக்கு டெங்கு நோய் ஒழிப்பு சம்பந்தமாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. பிரதான வைத்தியசாலைகளில் டெங்கு விசேட சிகிச்சை அளிப்பு பிரிவுகளும் இயங்கி வருகின்றன. நோயாளிகளை இனங்காண்பதற்காக அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனர் மற்றும் ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும் ஒரு தடவை ரத்த பரிசோதனைக்கான உபகரணங்கள் என்பன வழங்கப்பட்டுள்ளன. ஒரு உபகரணத்தின் விலை 1 லட்சம் ரூபாயாகும். சுகாதார அமைச்சின் தலைமையில் 12 அமைச்சுகளின் உதவியுடன் டெங்கு நோய் ஒழிப்புகள் இடம்பெறுகின்றன. டெங்கு நோய் சம்பந்தமான உலக நெருக்கடியின் போது எடுக்கப்படவிருக்கும் புதிய நடவடிக்கைகள் சம்பந்தமாக இந்த மாநாட்டில் விளக்கம் அளிக்கப்பட்டது. டெங்கு ஒழிப்பின் போது இலங்கை பெற்றுள்ள முன்னேற்றமும் இங்கு எடுத்துக்காட்டப்பட்டது. சிங்கப்பூர் டேப் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் டுவெனி டோப்ளர், ஸ்வீடன் பேராசிரியர் ஏ வை ஸ்மித் உட்பட பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மன் ஆகிய நாடுகளின் பேராசிரியர்களும் இதில் கலந்து கொண்டனர். அமைச்சர் திசை விதாரண உட்பட சுகாதாரத்துறை அதிகாரிகள் பலரும் இதில் பங்கேற்றனர். புகையிரத சேவைகள் தொடர்பாக பயணிகளுக்கு கையடக்க தொலைபேசி ஊடாக தகவல்களை பெறும் GPS தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புகையிரத சேவைகள் தொடர்பான சகல தகவல்களையும் சர்வதேச வலைப்பின்னல் வசதியுடைய ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசி மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். புகையிரதம் செல்லும் இடம், சென்றடையும் நேரம், அதன் வேகம் என்பவற்றையும் அறியலாம். புகையிரத நிலையங்களில் இதற்காக இலத்திரனியல் பெயர் பலகை பொருத்தப்படும். கொழும்பு, மருதானை, காலி, மாத்தறை புகையிரத நிலையங்களில் இவை பொருத்தப்படவுள்ளன. புகைத்தலுடன் தொடர்புடைய நோய்கள் காரணமாக நாளாந்தம் 50-க்கும் 60-க்கும் இடைப்பட்ட தொகையினர் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 1000 பேர் நாளாந்தம் பல்வேறு காரணங்களினால் மரணமடைகின்றனர். தொற்று நோய்கள் பலவற்றுக்கு புகைத்தல் காரணமாகின்றது.
புகைப்பதனால் புற்றுநோய் ஏற்படும் நோயாளர் ஒருவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக வருடாந்தம் 1.5 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் அரலகங்வில சமூக கலாசார மத்திய நிலையத்தில் நடைபெற்ற வைபவத்தில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டன. புகைத்தல் அற்ற சமூகம் ஒன்றை உருவாக்குவதற்கு அரசாங்கம் பல்வேறு வேலைத்திட்டங்களை ஆரம்பித்துள்ளது. தனிப்பட்ட ரீதியில் சிந்தித்து இதற்கு பங்களிப்பு செய்வது புகைத்தலில் ஈடுபட்டுள்ள அனைவரின் பொறுப்பாகும். சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா சென்ற இளைஞர்கள் பலர் அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். அவர்கள் 2 விமானங்களில் நேற்றிரவு இலங்கை வந்தடைந்தனர். 2 குழுக்களாக 73 பேர் ஆஸ்திரேலியா சென்றிருந்தனர். அவர்கள் அங்கு கடற்படையினால் கைது செய்யப்பட்டனர். சில மாதங்கள் கிறிஸ்துமஸ் தீவில் இருந்த இவர்கள் ஆஸ்திரேலிய பிரஜா உரிமையை கேட்டனர். ஆஸ்திரேலிய அரசு அதனை நிராகரித்து அவர்களை நாடு கடத்தியது. இவர்களில் பெரும்பாலானவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். ஹம்மாந்தோட்டை மாவட்ட அரசர்கள் விளையாட்டு விழா வெளியத்தே டி ஏ ராஜபக்ச விளையாட்டரங்கில் தற்போது நடைபெறுகின்றது. நேற்று நடைபெற்ற வலைப்பந்தாட்ட போட்டித் தொடரில் ஹம்மாந்தோட்டை பிரதேச இலக அணி வெற்றி பெற்றது. 11 பிரதேச இலங்கை இந்த போட்டித் தொடரில் கலந்து கொண்டன. அரையிறுதிப் போட்டி லுலுகம்பெகர் அணிக்கும் வலஸ்மல் அணிக்கும் இடையில் இடம்பெற்றது. மற்றொரு போட்டி ஹம்மாந்தோட்டை அணிக்கும் அங்குனப்பலச அணிக்கும் இடையில் நடைபெற்றது. ஹம்மாந்தோட்டை மற்றும் வலஸ்மல் அணிகள் 7 புள்ளிகள் வீதம் பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. ஹஜ் பெண்ணாளை கொண்டாடும் அனைவருக்கு மீண்டும் ஹஜ் பெண்ணாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது இலங்கை ரூபவாயின் கூட்டுத்தாபனம். வணக்கம்.